என்ன சிண்டு இது இப்படி எல்லாத்து கண்ணையும் கட்டி விட்டுருக்க என்ன பண்ணணும்னு சொல்லு சிண்டு சொல்றேன் சொல்றேன் எல்லாரும் கண்ணை கட்டிட்டீங்கல்ல இப்போ உங்க எல்லாத்து முன்னாடியும் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் நீங்களே நடந்து போய் கரெக்டா அந்த கிஃப்ட கண்டுபிடிக்கணும் நீங்க எந்த கிஃப்ட தொடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அண்ணா போங்க நான் கண்ணு முன்னாடி கிஃப்ட் இருக்குன்னு சொல்றீங்க ஒண்ணுமே தெரியல நடந்து போனா கீழே விழுந்துருவனோட எனக்கு பயமா இருக்குண்ணா ஆமா சிண்டோ நீ மட்டுமாவது கண்ணை கட்டாம இருந்தீனா அட்லீஸ்ட் எது எங்க இருக்குன்னு சொல்லுவே இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும் சொல்ல நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒண்ணு கஷ்டம் கிடையாது கண்ணு முன்னாடியே தான் வச்சிருக்கேன் இப்போ நான் போய் ஒண்ணு தொடறேன் பாருங்க இப்போ ஏதோ ஒண்ணு என் கையில மாட்டிருச்சு சோ இப்போ நான் ஒரு gift தொட்டதனால என்னோட கண்ணை வந்து கழட்டிக்கலாம் பாத்துக்கலாம் எந்த gift தொட்டிருக்கேன் என் கண்ணு முன்னாடியே இருந்த ஆரஞ்சு கலர் gift தான் எடுத்துிருக்கேன் இந்த கிஃப்ட நான் பிளாக் பண்ணதுனால இதை எடுத்து ஓரமா வச்சிருவேன் ஏன்னா திரும்பவும் இதை வேற யாராவது தொட்டக்கூடாது இல்லையா அது மட்டும் இல்ல நான் ஃபர்ஸ்டா தொட்டதுனால ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நீங்க சீக்கிரமா தொட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு புரிஞ்சிருச்சு முன்னாடி நிறைய கிஃப்ட் இருக்கு அர்த்தம் ஏ சோட்டு சோட்டு அந்த பக்கம் கிஃப்டே இல்ல எங்க நேரா போய்கிட்டு இருக்கா திரும்பி வா சோட்டு என்ன சோட்டு இது நான் தான் சொன்னேன் இல்ல எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு சிண்டோ நான் இப்ப போய் ஈஸியா ஒரு கிஃப்ட தொட்டுட்டு வரேன் பாரு கண்டிப்பா என் கண்ணு முன்னாடி நாலஞ்சு கிஃப்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்

ஒரு கிப்ட தொட்டம் பாத்தியா இது எனக்கு தான்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன ஒண்ணு அது ரோஜாக்காக வச்சிருந்ததை அதை நீ தொட்டுட்ட பட் யாரு எதை தொட்டிங்களோ அதுதான் கிடைக்கும் இப்ப கண்ணு இருக்கிற கட்டை கழட்டிட்டு பாருடா நீ தொட்டு இருக்கிற என்னது ரோஜாக்கு வச்சுருந்ததை நான் தொட்டுட்டனா அச்சச்சோ போச்சு அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிருக்கணுமோ சரி பரவாயில்ல ஏதோ ஒன்று ஐய எனக்கு இருக்கிறதுலே வச்சு இந்த பிங்க் கலர் சுத்தமாக பிடிக்காது இந்த பக்கம் எனக்கு பிடிச்ச ரெட் கலர் இருந்திருக்கு அதை தொட எடுத்துட்டேனா சரி இப்போதைக்கு ஓரமாக எடுத்து வைப்போம் அப்புறமா பார்த்துக்கலாம் என்ன பண்ணலான்னு சின்டு அடுத்தது நான் ட்ரை பண்ணுறேன் சின் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு பேர் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும் ரோஜா நான் உனக்கு வழி சொல்றேன் லெப்ட் வா லெப்ட் வா ரைட் 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 ஐயோ ரைட் அங்கதான் வெரி குட் வெரி குட் அதே தான்

நீ பாட்டுக்கு அவங்க தடுக்கி விழுந்தா கிஃப்ட் மேல விழுகிற மாதிரி அவங்க முன்னாடியே வச்சிருக்க இப்ப கண்டுபிடிக்க சொல்லு என்ன சிண்டு அந்த ராகுல் பேச்ச கேட்டு ரொம்ப தள்ளி வச்சிட்டியா பக்கம் இருந்தாலே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்ப எங்க இருக்குனே தெரியல நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நான் கைட் பண்றேன் சோட்டு சோட்டு நேரா போ நேரா போ லெஃப்ட் 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 சாரி உன்னோட ரைட் கரெக்ட் கரெக்ட் ஐயோ உன்னோட லெஃப்ட்ல ஒன்னு இருக்கு ரைட்ல ஒன்னு இருக்கு போச்சு போச்சு நேருக்கு நேரா இப்ப மோதிக்கு போறீங்க ஏய் ரெண்டு பேர் இந்த பக்கம் ஏன் வர்றீங்க இந்த பக்கம் நாங்க நின்னுட்டு இருக்கோம் ஆப்போசிட்ல தான் கிஃப்ட் இருக்கு கரெக்ட் கரெக்ட் திரும்புங்க சோட்டூரோட லெப்ட் சைட்ல திரும்பு ஐயோ லெஃப்ட்ல திரும்ப சொன்னா ரைட்ல திரும்ப ரைட்ல திரும்ப சொன்னா லெஃப்ட்ல திரும்ப கரெக்ட் 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் அங்கே இல்ல போதும் போதும் சோட்டு இப்ப நீ ஒரு கிஃப்ட் தொட்டுட்ட அதனால நீ உன் கண்ணு இருக்கிற கட்டை வந்து கழட்டிக்கலாம் ஓகே பூஜா நீ மட்டும் தான் இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு பூஜா நீ ட்ரை பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போ சிண்டோ நீ சரியாவே சொல்ல ஓ முன்னாடி ஏதோ இருக்கு லெஃப்ட் 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 லெஃப்ட்ல திரும்ப வெரி குட் வெரி குட் லெஃப்ட் லெஃப்ட் ஆ அங்கதான் நேரா போ வெரி குட் அதே தான் கிஃப்ட் கரெக்டா புடிச்சுட்டா ஓகே இப்போ லேட்டா கண்டுபிடிச்சாலும் ஆளுக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்க அவங்க அவங்க கண்டுபிடிச்சத அவங்க அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன் எனக்கு இந்த பிங்க் சுத்தமா பிடிக்கலடா பிங்க தவிர ஏதாவது ஒண்ணு கொடுங்க ரோஜா நீ வச்சிருக்கிற ரெட் என்ன குடுக்கறியா ரோஜா நம்மளா ஜெயிச்ச கிஃப்ட் நம்ம வச்சிருந்தா தான் ராகுல் சந்தோஷம் என்ன சரி நான் ரெட் கலர் ஒண்ணு கொடுக்க மாட்டேன் ராகுல் பிங்கே நீ வெச்சுக்கோ டேய் ராகுல் முதல்ல பிங்க் கலரை ஓபன் பண்ணி பாரு சப்போஸ் உனக்கு பிங்கே பிடிச்சிருந்துச்சுன்னா என்னடா எதுக்குடா அடுத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க ஓ இது பவுச்சுன்னு நினைச்ச ஸ்லிங் பேக்கா நல்லா தான் இருக்கு பிங்க் கலர் தவிர வேற எந்த கலர் இருந்திருந்தாலும் நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன் அட இது என்னது இது பேப்பர் சோப்பா செர்ரி ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கு சிண்டு இது எனக்காக பேக் பண்ணதே கண்டிப்பா நல்லா தான் வச்சிருப்பான் ஹாய் சிண்டு பேப்பர் சோப்ல எல்லா ஃப்ளேவரும் வச்சிருந்தியா எனக்கு இது கிடைச்சிருந்தா சந்தோஷம்தான் வாட்டமலன் இருக்கு பெரிய இருக்கு செரி இருக்கு என்ன ராகுல் வேணும் பேப்பர் சோப்பெல்லாம் நல்லா தான் இருக்கு இன்னும் ரெண்டு பிளேவர் கூட இருக்கும் போல இருக்கே ஸ்ட்ராபெரி பிளேவர் பைனாப்பிள் பிளேவர் அடேங்கப்பா அஞ்சு ரோஜா நான் ஒன்று பண்ணட்டுமா இந்த உள்ளிருக்கிற சோப் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த பவுச் வேணா நான் உனக்கு பிங்க் கொடுக்குறேன் நீ ரெட் எடுத்துக்கோ ரோஜா நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்க ராகுல் மொத்தமா கொடுக்குறேன்னு சொல்லிருந்தாலே நான் ஒத்துக்க மாட்டேன் இதுல உனக்கு பிடிச்ச நீ பேப்பர் சோப்பை மட்டும் வச்சுக்கிட்டு பவுச்ச மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் என்னோடதுக்குள்ள என்ன இருந்தாலும் பரவாயில்ல என்னோடது ஜெயிச்சதையே நான் எடுத்துக்கிறேன் சே இந்த பவுச்சை நான் ஸ்கூலுக்கு கொண்டு போனால் எல்லாரும் எனக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க இப்போ இது வேஸ்ட்டு தான் ஆக போகுது சிண்டு அடுத்தது நான் ஜெயிச்சு இந்த ரெட் கலர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது பார்க்குறக்கு ஆங்கிரி பர்ட் டிசைன் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு என்ன கட்டாயமும் இல்லை என்ன கலர் வேணாலும் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஹை இது என்னது இது ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்கிற ஷார்ப்னரா எனக்கு இது தெரியும் சிண்டு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயோ ரோஜா என்னோடதுக்குள்ளே அஞ்சு பேப்பர் சோப்பு இதுக்குள்ளே ஒரே ஒரு கிஃப்ட்டு ஐயோ ஐயோ நல்ல வேலை நான் அவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கல இல்லாட்டி எனக்கு ஒன்றே ஒன்று தான் கிடச்சிருக்கும் என்ன ஒன்று பவுச்சு மட்டும் வேணால் எனக்கு பிடிச்சிருக்கு ஏ ராகுல் இப்போவும் சொல்கிறேன் எப்பவும் சொல்லுவேன் நான் ஜெயிச்ச கிஃப்டாக நான் தான் வச்சுக்குவேன் உனக்கு கொடுக்க மாட்டேன் இந்த பவுச்சுக்குள்ள ஒன்னே தான் இருக்கு இத நான் வாங்கி நான் என்ன பண்ண போறேன் எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீயே வச்சு என்ஜாய் பண்ணு நீ என்ன பண்ண போறனு எனக்கு நல்லா தெரியும் பூஜா கிட்டயும் சோட்டு கிட்டயும் போய் கேப்ப யாராவது ஒருத்தர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு பாப்ப அதானே நீ நினைக்கிற மாதிரி யாரும் உன்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு வர மாட்டாங்க கடைசி வரைக்கும் உனக்கு அந்த பிங்க் தான் இருக்க போகுது பாரு என்ன இவ கரெக்டா நம்ம பிளான போட்டு உடைச்சிட்டா இதுக்கு மேல ஓபன் பண்ணா அது ஒர்க் அவுட் ஆகாதே சரி சரி நான் இப்போ என்னோட கிஃப்ட ஓபன் பண்ணி பாக்குறேன் என்னோட ஆரஞ்ச் கலர் பவுச்சுக்குள்ள என்ன வச்சிருக்கானுங்க என்னது இது ஸ்லிங் பேக்குங்கிறதுனால இது இருக்கு ஓ ஐஸ்கிரீம் ஸ்லைமா ஓகே ஓகே இதுல எல்லா கலர்லயும் ஒவ்வொன்னு கொடுத்துருக்காங்க எனக்கு எதுனாலும் தான் ஏதோ ஒன்னு ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ஓபன் பண்ணணும் ஏ சிண்டு எங்கிட்ட குடி சிண்டு நான் இதை ஓப்ப ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கணும் சிண்டு இந்த கேப் மாதிரி இருக்கல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கணும் சூப்பராக இருக்கல சிண்டு இந்த ஐஸ்கிரீம் ஸ்லைம் உண்மையாகவே நல்லா இருக்கே சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஸ்லைமோட எதையாவது போட்டு மிக்ஸ் பண்ணி விளையாடலாம் இப்போதைக்கு இதை எடுத்து உள்ளே வச்சிடுறேன் ஏ பூஜா சோட்டோ நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய பேகை பிரித்து பாருங்கள் என்ன இருக்குன்னு

அட இது உன்னோட பேக்குள்ளே வந்துருச்சா இது சூப்பர் தெரியுமா இது ஹெல்மெட் ஷார்க்னு பார்த்தா தெரியலையா இது இப்படி ஓப்பன் பண்ண இந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கலாம் சின்ன பென்சில் பெரிய பென்சில் ரெண்டையும் வச்சு நீ பண்ணிக்கலாம் தெரியுமா ஹையா சூப்பர் சூப்பர் தான் எல்லாத்தை விட ரொம்ப ஸ்பெஷலா வந்துருக்கேன் இன்னும் பேக்குள்ள ஏதோ இருக்க மாதிரி இருக்கு அண்ணிமா இன்னும் பொருள் எல்லாம் நினைக்கிறேன் எல்லோ கலர் உன்னோட உன்னோடதோடய ஹெல்மெட் ஷார்ப்பனர் உண்மையாகவே சூப்பராக இருக்குப்பா கலர் கலராக கொடுத்துருக்காங்க இன்னும் வேற என்னென்ன கலர் இருக்குன்னு பாரு எல்லோ இருக்கு ப்ளூ ரெட்டெல்லாம் இருக்கான்னு பாரு ராகுல் இன்னும் இருக்கு ராகுல் ப்ளூ கலர் இருக்கே நீ சொன்ன மாதிரியே ப்ளூ கலர் இருக்கு சூப்பராக இருக்குண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாராவது சீக்கிரமாக போய் பென்சில் எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணா நான் இதில் ஷார்ப் பண்ணி பார்ப்பேன் எப்படி ஷார்ப் பண்ணதுன்னு ஏ சோட்டு அந்த ஹெல்மெட்டை எங்கிட்ட கூட நான் தலையில் வச்சு பார்க்குறேன் அட பக்காவான ஹெல்மெட் மாதிரியே இருக்கு ஏ சோட்டு ப்ளீஸ் சோட்டு எனக்கு இந்த ப்ளூ கலர் ஹெல்மெட் ஷார்ப்னர் மட்டும் எனக்கு ஒன்று கொடுப்பியா போ ராகுல் நீ அப்படியே நைஸாக கேட்கலான்னு பார்க்காத எனக்கே இந்த ப்ளூ கலர் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்கங்காட்டி நான் கொடுக்க மாட்டேன் இந்த ப்ளூ கலர் நான் தான் வச்சுக்க போகிறேன் சரியா இன்னும் ஏதோ உள்ள ஒரே ஒரு கலர் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் என்ன கலராக இருக்கும் ரெட் கலர் ஆனால் பிங்க் கலரு ரோஜாவுக்கு இது நல்லா மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன் பிங்க் கலர் ட்ரெஸ் ரோஜா தானே போட்டிருக்கா அதனால ரோஜா நீ இந்த பிங்க் கலர் ஹெல்மெட் சர்ப்பேன் நீயே வச்சுக்கோ உண்மையாவாக சொல்கிற சோட்டோ நானே உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ ஏ கொடுத்துட்ட இந்தா பென்சில் நீ ஷார்ப் பண்ணி பாரு தேங்க்ஸ் ரோஜா இது இந்த குட்டி ஷார்ப்னரில் விடலாமா பெருசில் விடலாமா ஆக்சுவலி குட்டிலேயே கரெக்டாக தான் இருக்குது பெருசு வந்து க்ரையான்ஸு ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாம் ஷார்ப் பண்ணுறக்குன்னு நினைக்கிறேன் சூப்பராக ஷார்ப் பண்ணுதுண்ணா இங்கே பாருங்க நான் கூட இந்த மாதிரி டிசைனர் எல்லாம் சரியாக ஷார்ப் பண்ணாதுன்னு நினச்சேன் ஆனால் இந்த ஹெல்மெட் ஷார்ப்னர் வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணிருச்சு டஸ்ட்டு கூட நம்ம இந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா சரி ஓகே இப்போ ஆளு கொண்டு கொடுக்குறேன் ரோஜாக்கு இந்த பிங்க் கலர் அப்புறம் சிண்டு அண்ணாக்கு அந்த சிண்டு அண்ணாவோட ஷர்ட் கலர் பாத்தியா சோட்டோ நீ கூட உங்க அண்ணனுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குற ஆனா எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற பாத்தியா எனக்கும் ஒன்னு கொடுக்கலாம்ல அண்ணா என்ன என்னடா பண்ண சொல்றீங்க நாலு தான கொடுத்திருக்காங்க அவங்க அவங்க டிரஸ்க்கு மேட்ச் அவங்க அவங்க எடுத்துட்டாங்க உங்களுக்கு ரெட் கலர் கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு தான கொடுத்திருப்பேன் ரெட் கலர் வரவே இல்லையே सारी विड्रॉ राहुल உனக்கும் கூட தான் வந்து நிறைய பேப்பர் சோப் அஞ்சு கடிச்சிச்சே ஆளு கொன்னா கொடுத்த எல்லாத்தையும் நீ தான எடுத்துட்ட இப்போ எதுக்குடா மத்தவங்க கிட்ட தேவே கேட்டுக்கிட்டு கேட்டிக்கிட்டு இருக்கே பேசாம இரு கரெக்ட்டா சொன்னின்ட்டோ राहुल அண்ணா உங்களுக்கு கூட தான் பேப்பர் சோப் கடிச்சி அஞ்சு फ्लेவரல கடிச்சி பேப்பர் சோப்பை வெச்சிட்டு பவுச்ச மட்டும் தான தரீங்க இப்போ என்னோடதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் என்னோடதுக்குள்ளயும் சோட்டுக்கு கிடைச்ச மாதிரி நிறைய இருக்கு நாய் ஸ் கிடைச்சிருக்கே சின்டூ இங்கே பாரு ஹலோ கிட்டி மாதிரி டிசைன் போட்ட பவுச் சூப்பராக இருக்கு டீட்டர்ஸ் பாத்தியா மொத்தமாக ஆறு இருக்கு ராகுல் இதில் வேணா ரெட் கலர் இருக்கு ராகுல் நான் வேணா உனக்கு கொடுக்குறேன் சரியா பார்த்ததெல்லாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்துருவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ மேலே தெரிய ரவியூ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி நிறைய பார்பிடால் ப்ராடக்ட்ஸாக டேக் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய் இது வரைக்கும் சுட்டிபொமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க